ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வில்லேஜ் சீக்ரெட் சேனல் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா அதாவது ஆண்குறிக்கி எந்த மாதிரி எல்லாம் பயிற்சிகளை கொடுக்கும் பொழுது தாம்பத்தியத்தில் நீண்ட நேரம் விந்தணுக்கள் வெளிவராமல் தாம்பத்தியம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க அதாவது நீங்கள் தாம்பத்தியத்திற்கு முன்னாடி நீங்கள் குளிக்க குளிக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்ல குளிர்ந்த வாட்டரால் உங்களுடைய ஆண்குறியை நல்லா சுத்தம் பண்ணுங்க சுத்தம் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மஜாஜ் பண்ணி விடுங்க மஜாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் கைப்பழக்கம் செய்கிறதா இருந்தாலும் தாம்பத்தியம் முன்னாடி செய்யலாம் ஏன்னா தாம்பத்தியத்துக்கு முன்னாடி கைப்பழக்கம் செய்யறதுனால தாம்பத்தியத்தின் போது விந்தனை சுரந்து வருவதற்கு லேட் ஆகும் இதனால் நீண்ட நேரம் இன்பம் என்பது கிடைக்கும் அதனால் இதை குளிக்கும்போது கட்டாயம் செஞ்சுடுங்க அதே மாதிரி நீங்கள் க கைப்பழக்கம் செய்கிறீங்கனாலும் ஸ்மூத்தாக நீங்கள் ஆண்கூறியை பிடிச்சி கைப்பழக்கம் செய்யணும் செஞ்சுட்டு அதுக்கு பிறகு நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிடுங்க ஆண்கூறிய ஏன்னா சுத்தமாக வாஷ் பண்ணிட்டு தாம்பத்திக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த முழு உணர்வுகளை நீங்கள் உணர முடியும் அதாவது ஆண்குறியில் ஸ்மெக்மா என்ற ஒரு மாவு மாதிரி படிந்திருக்கும் அது இருக்கும்போது பார்த்தீங்கன்னா முழு அதாவது முழு உணர்ச்சியை நம்ம உணர முடியாது அதனால் தான் சொல்கிறேன் நீங்கள் சுத்தமாக ஆண்கூறியை வாஷ் பண்ணிவிடுங்க அதே மாதிரி டைம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் ஆண்குறியை மஜாஜ் பண்ணிக்கிட்டே இருங்க அதே மாதிரி பெண்களையும் மஜாஜ் பண்ணிவிட சொல்லுங்க பெண்கள் மஜாஜ் பண்ணி விடும்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுடைய உணர்வுகள் என்பதும் இன்னும் அதிகரிக்கும் அதே மாதிரி நீங்கள் பெண் உறுப்பை சுவைக்கிறீங்களோ அல்லது கைகளால் மஜாஜ் பண்ணி விடுறீங்களோ அதே மாதிரியே பெண்களையும் உங்களுடைய உறுப்பை சுவைக்க சொல்லுங்கள் அதாவது கையால் பிடிச்சி மஜாஜ் பண்ணி விட சொல்லுங்கள் இந்த மாதிரி செய்ய சொல்லுங்கள் அதில் பார்த்தீங்கன்னா நீண்ட நேரம் தாம்பத்தியம் என்பது கிடைக்கும் அதே மாதிரி ஆர்வம் உணர்வுகள் என்பதும் ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் எவ்வளவு நேரம் தாம்பத்தியம் செய்றீங்க அப்படி என்பது முக்கியம் இல்லைங்க எப்படி எல்லாம் புது விதமான உணர்வுகளை இந்த தாம்பத்தியத்தில் நம்ம பெருகிறோம் அப்படி என்பதுதான் முக்கியம் அதனால தாம்பத்தியத்தை பொறுத்த வரைக்கும் புதுவிதமான உணர்வுகளை பெண்களுக்கு கொடுங்க பெண்களும் ஆண்களுக்கு கொடுங்க இப்போ இன்னைக்கு சரிங்களா அதே மாதிரியே நாளைக்கும் அப்படியே செஞ்சுட்டு டல்லாக விட்டுறாதீங்க ஒரு புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சிந்திங்க சிந்திச்சு உங்களுடைய தாம்பத்தியத்துக்கு தகுந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் நீங்கள் தாம்பத்தியம் செய்து புது உணர்வுகளை என்பது மேற்கொள்ளுங்க உங்களுடைய தாம்பத்தியம் இனிமையாக இருக்கும்